பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய அளவற்ற கிருபையினாலும் அவருடைய இறக்கத்தினாலும் செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளை நாம் கண்டிருக்கிறோம் தேவனுக்கே மகிமை இந்த வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ எட்டு மாதங்களை தேவன் கிருபையால் முடிக்க உதவி செய்தார் கத்துடைய பிள்ளைகளே இவ்வுலகத்தில் நமக்கு பல பாடுகளும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் உண்டுதான் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து பாதுகாத்து நம்மை போஷித்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த செப்டம்பர் முதலாம் நாளில் இந்த மாதத்துக்குரிய வார்த்தைக்காக ஆண்டவரே எங்களுக்கு தரணும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை உணர்த்தினதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினது உங்களுக்கு நினைவிருக்கும் என் சமூக உனக்கு முன்பாக செல்லும் நான் இழைப்பார்தல் தருவேன் உண்மையாகவே தேவன் அப்படியே நடத்தினார் இந்த மாதம் ஒரு கிருபையின் மாதம் ஒரு இரக்கத்தின் மாதம் தேவன் தம்முடைய அளவில்லாத ஐஸ்வர்யத்தையும் அபிஷேகத்தை உங்கள் உங்கள் மேல் ஊற்றுகிற ஒரு மாதம் என்று கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாகி நின்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதத்தை நீங்கள் ஜெயத்தோடும் வெற்றிகரமாகவும் சந்தோஷத்தோடும் முடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீங்கள் நிற்பீங்க ஆமே சோர்வுகள் ஒருவேளை வரலாம் அதை உடனே நீங்க மேற்கொள்வீங்க என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒருநாள் வாக்கு மாற மாட்டார் அந்த வாக்குத்தத்தில் அவர் எப்போதும் உண்மை உள்ளவராகத்தானே இருப்பார் தேவண்டி பிள்ளைகளே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாலும் அந்த வாக்குத்தம் நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார் ஆனால் பிசாசு அல்லது சாத்தான் அல்லது சத்துரு என்ன செய்வான் அது நிறைவேறக்கூடாது என்று மேக்சிமம் போராடி பார்ப்பான் கடைசியில் அவன் தோற்று போவான் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் ஆமேன் நீங்களும் நானும் சுகமாக ஆசிர்வாதமாக கத்தருக்குள் மன இருப்பதுதான் இருப்பது தான் தேவ சித்தம் ஆனால் அதற்கு விரோதமாக அவன் என்ன செய்வான் தன்னுடைய ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடும் அது நிலை நிற்காது இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்குற அவருடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்துவத்தை விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க நான் உங்களை மிகுந்த அன்போடு கூட அழைக்கிறேன் நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வசனங்களை போடுகிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் எனக்கு என்ன ஆசைனா நீங்கள் வேதத்தை திறந்து நான் சொல்லும்போது அந்த வேத வசனத்துக்கு கீழே கோடிட்டு பக்கத்தில் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணி நீங்கள் ஜெமம் பண்ணணும் ஆமேன் கத்துடைய வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்கத்தரசின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆமேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் வறண்டு போன நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் ஆறுகளை ஊற்றுவேன் அடுத்தது உன் சந்ததியின் மேல் அந்த வசனத்தை பாருங்கள் என் ஆவியை ஊற்றுவேன் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் 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 என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் ஹாலையில் ஊற்றப்படுதல் என்பது நிரப்பப்படுதலுக்கு அடையாளம் இந்த செப்டம்பர் மாதத்தை ஆண்டவருடைய சகல அபிஷேகமும் வல்லமையும் ஊற்றப்படுகிற என் சிரசின் மேல் ஊற்றப்படுகிற என்னுடைய பிள்ளைகளின் மேல் ஊற்றப்படுகிற என் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேல் ஊற்றப்படுகிற மாதம் என்று நீங்களே விசுவாச வார்த்தைகளை பேசுங்க ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அந்த வசனத்தை பார்த்தீங்களா தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரையும் வறண்ட நிலங்கள் மேலே ஆறுகளை ஊற்றுவேன் ஆறுகளை ஊற்றுவேன் அப்ப இந்த நாட்களில் கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு இருக்குதா ஐயோ எட்டு மாதங்கள் முடிஞ்சு போச்சே இன்னும் ஒரு நாலு மாதம் தானே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எவ்வளவோ நான் கேட்டு பார்த்தேன் ஆண்டவர் கொடுக்கலையே என்று துவண்டு போன உங்கள் ஆத்துமா வறட்சியாக இருக்குமானால் இந்த வார்த்தையை உங்களுக்காகவே எடுத்துக்கொண்டு நீங்கள் விட்டுறக்கூடாது ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் என்று சொன்னீர் ஆண்டவர் இன்று முதல் நான் தாகத்தோடு கேட்பேன் தாகத்தோடு கேட்பேன் தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் என்றால் என்ன அர்த்தம் நீங்க கடுமையான கோடை வெயிலில் வெளியே போய்விட்டு உங்கள் வீடுகளுக்கு திரும்பும்போது வீட்டுக்குள்ள போன உடனே போய் தண்ணீர் எடுத்து மட மடம் போல குடிக்கணும் போல் இருக்குது குடித்த பிறகுதான் மற்ற காரியத்தை பார்ப்பீங்க அதுதான் உங்கள் தாகத்தை தீர்க்கும் தாகத்தை தீர்க்க வேறு வழியே கிடையாது தாகத்தை அடைக்கியும் வைக்க முடியாது அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு அபிஷேக மாதமாக ஆமேன் த மந்த் ஆஃப் அனாயிண்டிங் சரியா கர்த்தருடைய பிள்ளைகளே பரிசு தாவியனால் ஊற்றப்படுகிற ஒரு மாதம் என்று நீங்களாகவே அறிக்கை பண்ணி ஆமாண்டவரே நான் தாகத்தோடு கேட்பேன் நிச்சயமாக என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி 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 வழியே செய்கிற வல்லமை உம்மிடத்தில் இருக்க ஆண்டவரே அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதில் நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தருப்பிக்கப்படுகிற வரைக்கும் அல்லது நிரப்பப்படுகிற வரைக்கும் எரிசிலமை விட்டு போகாதீங்கன்னார் அதே போல் அவன் உட்கார்ந்து காத்திருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி திடீரென்று ஒரு வல்லமை அந்த நூற்றி இருபது பேர் மல் வந்து ஊற்றப்பட்டது பர்சு தாவினால் நிரப்பப்பட்டார்கள் என்று பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நிரப்பப்பட 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 உங்கள் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரப்பப்பட நிரப்பப்பட தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது ஒரு அரை குடம் தண்ணீர் இருக்கிறது இன்னொரு குடத்தில் முழு குடம் தண்ணீர் இருக்கிறது ஒரு குடம் நிரம்பி நிரம்பி வழியத்தக்க நீர் இருக்கிறது தண்ணீர் இன்னொரு குடத்தில் ஒரு அரை குடம் தான் இருக்கிறது இந்த இரண்டு குடத்தில் எந்த குடத்தை தூக்கி கொண்டு போவது எளிது என்று நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல சிலர் சொல்லக்கூடும் அரைக்குடன்னால் பாரம் குறைவாக இருக்கும் டக்குன்னு தூக்கிட்டு போயிடலாம் அரைக்குடன் தூக்குவது தான் எளிது அது உண்மை ஆனால் நிறை குடத்தை தூக்கி கொண்டு போவது கொஞ்சம் பாரம் அதிகமாக இருக்கலாம் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கலாம் ஆனால் இவை இரண்டில் எது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் தெரியுமா நிறை குடத்தை தூக்கி கொண்டு போனால் அந்த தண்ணீர் நீர் தழும்பவே தழும்பாது தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டு அல்லவா அது என்னது நிறை குடம் நீர் தழும்பாது அதை நம்பி தூக்கிட்டு போகலாம் ஆனால் அரை குடத்தை நம்பி தூக்கிட்டு போக முடியாது அது ஏற்கனவே குடம் அங்கும் இங்கும் அலைந்து அலைந்து அலை அப்படியே அப்படி அது அங்கெங்கு அலை அப்படி அலசடி பட்டு ஒருவேளை அது வீடு போய் சேரும்போது குறை குடமாக கூட நான் என்ன இந்த மாதத்தில் உங்களுடைய அபிஷேகம் அல்ல நீங்கள் ஒரு பாத்திரமா நான் மாறின ஆண்டவரே நேரம் கிடைக்கும் போது நான் தனித்து போய் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்ச ஒரு அரை மணி நேரம் நான் அந்நிய பாஷையில் நிரம்பி ஆண்டவரை துதிக்க போகிறேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க அதை நீங்கள் செயல்படுத்துங்க அப்பொழுது வறண்டு போன உங்கள் நிலம் உங்களுடைய இருதயம் ஆகிய நிலம் பைபிளை இயேசு சொன்னாரில் ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டு போனான் சில விதை விதைகள் வழி அருகே சில விதைகள் முட்புதறில் சில விதைகள் கற்றுடை பிள்ளைகளை பாறையில் சில விதைகள் நல்ல நிலத்தில் நல்ல நிலத்தில் அந்த நல்ல நிலத்தில் விழுந்தது தான் முப்பதும் அறுபதும் நூறு சதவிகிதம் பலன் கொடுத்தது நல்ல நிலம் இன்றைக்கு உங்களுடைய இருதயம் ஒரு வறண்ட நிலமாக இருக்கலாம் ஆவியானுடைய கையில் ஒப்பு கொடுத்துருங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் ரொம்ப சோர்ந்து போனேன் ஒரு வாடகைக்கு கூட ஒரு வீடு கிடைக்காம நான் அவதிப்பட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் அற்புதங்களின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இன்று முதல் ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது வறட்சியான என் வாழ்க்கைய ஆண்டவர் செழிப்பான வாழ்க்கைய மாற்ற போகிறீர் ஆமேன் வறட்சியான பாதையின் வழியா நீங்க செல்லும் போது எந்த மனுஷனிடத்திலும் போய் உங்க வறட்சியை கேட்காதீங்க உங்க வறட்சியை பற்றி சொல்லாதீங்க சரியா உன்னதமான தகப்பனிடத்துல சொல்லுங்க இதை சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு அருமையான ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறதுனால நான் அந்த வசனத்தை உங்களுக்காக திருப்புகிறேன் நியாயாதிபதிகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் கத்துடைய பிள்ளைகளே பதினான்காம் வசனத்தில் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள் காலை பவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் என்றான் காலை தகப்பனார் கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைகளே ஆனால் தன் மகள் சொன்னாள் அப்பொழுது அவள் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தை நிலங்களை கொடுத்தான் கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க காலை தகப்பன் தன் அன்பு மகளை பார்த்து சொல்லுகிறான் மகளே உனக்கு வறட்சியான நிலத்தை நான் கொடுத்துட்டேனா நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் கேட்குறியா உனக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள அவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள் நீர் பாய்ச்சலான நிலத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் இதிலிருந்து என்ன விளங்கி கொள்ளுகிறோம் உலகத்துக்கு அடுத்த தகப்பன் தம் மகளுக்கு இப்படிப்பட்ட நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுக்க முடியுமானால் உங்களை என்னை உருவாக்கின பரம தகப்பன் இருக்கிறாரே அந்த தகப்பனிடத்தில் யாராவது ஒன்று கேட்டு அவர் இல்லை என்று சொன்னது உண்டா பிரியமானவர்களே இல்லவே இல்லை ஒருவேளை ஒரு சில வாரங்கள் ஆகலாம் ஒரு சில மாதங்கள் ஆகலாம் சில அற்புதங்களை நீங்கள் காண்பதற்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம் உங்கள் மனதை தா நீங்கள் நீங்கள் வந்து துவள விடாதீங்க மனதை திடப்படுத்தி கொள்ளுங்க பரம தகப்பனிடத்தில் கேட்டால் அவங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தருவார் ஆமேன் இந்த அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் ஆறுகளையே நான் உண்டாக்குவேன் ஆறுகளே உண்டாக்குவேன் என கண்பான தேவ்டை பிள்ளை அது எப்படி வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டாக்க முடியும் கேட்குறீங்களா வசனத்தின் மூலம் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிச்சா அது உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆமேன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினாறு அவர் கர்த்தர் வாசிங்க

உங்கள் ஆடு மாடுகளும் வாசிங்க உங்கள் மிருக இந்த இந்த பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் தண்ணீரால் நிரப்பப்படும் எந்த இடம் தெரியுமா அதே ரெண்டு ராஜாக்கள் மூன்று கத்துடைய பிள்ளைகளை நீங்க வாசித்து பார்த்தால் எட்டாம் அவசரம் சொல்லுகிறது எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான் அதற்கு ஏதோ வனாந்திர வழியாய் போவோம் கத்துடைய பிள்ளைகளை வனாந்திரத்தில் போய் சுற்றி வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கும் அந்த ராஜாக்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட போதுதான் தீர்க்கதரிசி ஆகிய எலிசா சொல்லுகிறார் இது வனாந்திரம் என்று நீங்க பார்க்காதீங்க கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில நீங்க வாய்க்கால்களை வெட்டுங்க அப்படிங்கிறார் பதினேழாம் வசனத்தில் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு பதினெட்டாம் வசனத்துல சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவாப்பியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார் என்ன கண்பான தேவண்டிய பிள்ளைகளே இருபதாம் வசனத்தை பாருங்கள் சொல்லுகிறது மறுநாள் காலமே மறுநாள் காலமே பலி செலுத்தும் நேரத்தில் பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தண்ணீர் ஏதோ தேசம் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று எந்த எந்த ஏதோ வனாந்தர பாதையாக இருந்ததோ அதே ஏதோ இப்பொழுது நீர் தடாகமாய் மாறிற்று தண்ணீர் புறப்பட்டு வர ஆரம்பித்து விட்டது காரணம் என்ன காரணம் என்ன கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தில் உங்கள் வறட்சியான நிலங்கள் அதாவது உங்கள் இருதயம் வறட்சி சிந்தையும் வறட்சி எங்களுடைய எண்ணங்களும் வறட்சி எல்லாமே வறட்சியா இருக்கு ஆனா கர்த்தருடைய ஊழியனாகி நான் சொல்லுகிறேன் உங்களுக்கென்று ஒரு வாய்க்கால்களை வெட்டுங்கள் ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க செப்டம்பர் ஒரு மன மகிழ்ச்சியின் மாதம் செப்டம்பர் ஒரு அபிஷேகத்தின் மாதம் த மந்த் ஆஃப் அநாயின் த மந்த் ஆஃப் அநாயின் த மந்த் ஆஃப் அநாய் அப்படின்னு அடிக்கடி சொல்லி அந்நிய பாஷையில் பேசுங்கள் உங்கள் வறட்சியை போக்கக்கூடிய ஒரு ஆவி அல்லது வல்லமை அல்லது அபிஷேகம் முதலாவது உங்கள் நிலத்தை அது நீரூற்றாய் மாற்றிவிடும் ஆமேன் விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெட்டுங்கள் வாய்க்கால்களை வெட்டணும் இது எப்படி இந்த மாதம் நடக்குமா நடக்காதா அந்த கன்ஃபியூஷனுக்கே போவாதீங்க அந்த அவிஸ்வாசத்துக்கே போவாதீங்க ஆமே இந்த மாதம் ஒரு செழிப்பை கட்ட தருவார் ஜெபத்தில் செழிப்பு அபிஷேகத்தில் செழிப்பு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையில் செழிப்பு என்னுடைய பணத்திலும் ஒரு செழிப்பை என் ஆண்டவர் தருவார் அது மட்டுமல்ல தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் அதோடு நான் நிற்க மாட்டேன் உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றுவேன் உங்கள் பிள்ளைகளுக்கு என் அபிஷேகத்தை நான் கொடுப்பேன் பிள்ளைகளால் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டீங்களோ இனி வரக்கூடிய நாட்களில் பிள்ளைகளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க பிள்ளைகளை நினச்சி கத்தரை கண்ணீரோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க எந்த மகளால் எந்த மகனால் எந்த மருமகளால் எந்த மருமகனால் நீங்கள் வேதனைப்பட்டீர்களோ அவர்கள் நிமித்தம் கத்தரை மகிமைப்படுத்துவீர்கள் காரணம் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது உன் சந்ததியின் ஆவி அடுத்து அது மட்டுமல்ல உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களை ஆமேன் ஹாலே லூயா கத்தருடைய பிள்ளைகளை ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆனவர் சொல்றார் என் அபிஷேகத்தை அவங்க மேலே நான் ஊற்றுவேன் அது மட்டுமல்ல உன்னுடைய சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் ஒன்னே ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையா இருப்பது உண்மையானால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளின் ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளே அது அப்படியே கடந்து கடந்து வரும் அதான் தேவ சித்தம் ஆமேன் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர் அடிக்கடி நான் ஜபம் பண்ணும்போது கற்றுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதங்களின் புத்தகத்தில் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் முப்பதாம் வசனத்தை அடிக்கடி நான் சொல்லி ஜபம் பண்ணுவேன் அது என்ன வசனம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததின்னு சொல்லப்படும் அவன் ஆண்டவரே நானும் என் மாணவியும் உண்மை நேசிக்கிறோம் உண்மை விசுவாசிக்கிறோம் உமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நிச்சயமாக என்னுடைய அடுத்த தலைமுறை என் மகனோ மகளோ அவனுடைய த தலைமுறை என் மகளுடைய தலைமுறை ஆண்டவரை சேவிக்கும் அவளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சேவிப்பாங்க கத்தருடைய வருகை தாமதிக்க தாமதித்தால் அடுத்தடுத்து சந்ததி கர்த்தரையே சேவிக்கும் ஆமேன் அப்போ இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்தில் பற்றி பிடித்தவர்களாக என் கூட சேர்ந்து கத்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க ஆமேன் எல்லார் வாயை திறந்து கண்களை மூடி ஆமேன் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நாங்கள் ஒரு மணப்பட்டு ஆலை லூயா இந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே விசுவாசித்து அன்றவரே நாகளுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அண்டவரே ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை அப்படியே உச்சரிக்கிறோம் ஆண்டவரே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளை ஆண்டவரே ஊற்றுகிறவர் என் சந்ததியின் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் என் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆமாண்ட ஒரு கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனை கூட்டவே மாட்டீங்க வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த செப்டம்பர் மாதத்துல நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் ருசிக்க போகிறோம் நாங்கள் அனுபவிக்கப் போகிறோம் ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானத்துக்காக செபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக செபிக்கிறேன் இந்த மாதத்தில் அடைக்கப்பட வேண்டிய கடன் பிரச்சனைகளுக்காக செபிக்கிறேன் இந்த மாதம் தொய்வு இல்லாமல் சோர்ந்து போகாம ஆண்டவர் நல்ல ஆண்டவரை உரத்த குரலில் செபிக்கிற மாதமாக இருக்கட்டும் தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துங்க இந்த மாதம் ஒரு ஜெபத்தின் மாதமாக ஆண்டவரை ஏற்கனவே நான் சொன்னது போல இது ஒரு அபிஷேகத்தின் மாதமாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா ஆண்டவர் வியாதிக்கு தூரமா இருப்பார்களாக வீணான கஷ்டங்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அகால மரணங்களுக்கு அந்த இடத்துல வீடுகள்ல இடம் கிடையாது விபத்துகள் அந்த எல்லையிலே வரக்கூடாது தேவ சமாதானம் உன்னுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் அதிசயமாய் கத்தல் நடத்தும் ஆமேன் ஆலோசனை கொடுங்க ஆவியானவர் நடத்துங்க ஆவியானவர் நிரப்புங்க ஆவியானவர் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிறார் ஆமேன் 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 ஸ்தோத்திரம் 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 கத்தருக்கு ஸ்தோத்திரம் கரம் பிடித்து நடத்துவா கண்மாலை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நாளில் இருந்து செப்டம்பர் மாதம் கடைசி வரைக்கும் பிள்ளைகள் பிரயாணங்களில் வேலையில் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் தொழிலில் வியாபாரத்தில் ஊழியங்களில் படிப்பில் அந்த அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளில மாறாத கரம் கூட இருந்து நடத்தட்டும் அதிசயங்களை காணும்படி ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேள்வோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே ஆமேன் Amen. God bless you all. Praise God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக